தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கான கால அவகாசம் குறித்த தீர்மானத்திற்கு பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்ற நிலையில் தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். சட்டசபையில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் உள்ளிட்ட மசோதாக்கள் ஆகியவற்றுக்கு விரைந்து ஒப்புதலானது ஆளுநர் தரப்பிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பாக பல்வேறு முதல்வர்கள் மாநில முதல்வர்களுக்கு ஒரு கடிதமானது எழுதப்பட்டது. அந்த கடிதத்திற்கு அந்த ஒரு முயற்சிக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு தருவதாக தற்பொழுது கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதில் கடிதம் ஒன்றை தற்பொழுது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக அதாவது மாநிலங்களால் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்கள் என்பது மிகவும் ஒரு மாநில அரசாங்கத்தின் இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமானவை. அதன் மீதான ஒரு முடிவுகளை ஆளுநர் தரப்பு உள்ளிட்ட அரசியல் சாசன பொறுப்புகள் இருப்பவர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு முடிவுகளை எடுக்காமல் இருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளையும் உள்ளிட்ட முதல்வர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு பொறுப்பில் தமிழக முதல்வர் வந்து ஈடுபட்டுள்ளது அதாவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அந்த முயற்சிக்கு நிச்சயமாக கேரள அரசாங்கமானது ஒரு முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்ற ஒரு கடிதத்தை தான் அவர் அந்த பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாகவே வந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கிடப்பில் போடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் அது அதிகரித்திருப்பதாகவும் அவருடைய பதில் கடிதத்தில் தற்பொழுது பினராயி விஜயன் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மாநில அரசாங்கங்களும் மாநிலத்தினுடைய அந்த அதிகாரத்தையும் அவர்களுடைய அந்த கடமையும் நிச்சயமாக வலுப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியில் இந்த அதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஒரு தமிழக முதல்வருடைய அந்த முயற்சியானது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அந்த ஒரு கடிதத்தில் அவர் முன்வைத்திருக்கிறார். அதனால் அனைத்து மாநிலங்களுடைய ஒத்துழைப்பும் இதற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த கடிதத்தில் அவர் முன்வைத்திருக்கிறார். பாலா, நன்றி. சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது பிறப்பித்துள்ள உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று